ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா என் புது பைக் சீரீஸ் வந்து இன்னொரு பைக்கை பற்றி தான் அவங்க பண்ண போகிறோம். ஸோ என்ன பைக்குன்னு கேட்டிங்கன்னா ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200. ஸோ ரொம்ப நாளாக இந்த பைக் மேலே எனக்கு ஒரு கண் இருக்குதுங்க. எடுக்கணும் எப்படியாவது எடுக்கணும் ரொம்ப நாளாக தேடிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வந்து வண்டி கிடச்சிருக்கு. மேபி இந்த வண்டி என்னோடய நெக்ஸ்ட் வண்டியாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஏன்னா வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினேன், நான் என் வண்டியில் முறுக்கிற மாதிரி முறுக்கினா இங்கே பார்த்தா 100 இருக்கிறேங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது வண்டின்னு. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஹீரோ மோட்டோ காப்பில் இந்த இம்பல்ஸ்னு ஒரு பைக் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு அப்புறம் ஒரு புதுசாக ஒரு வண்டி எடுத்து வராங்க. இது மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹீரோவாக இருக்குமா அப்படின்னு நினச்சோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து மக்களிடையே வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக தான் இருந்தது. மற்ற அட்வென்ச்சர் பைக்லாம் இருக்கிறப்போ இது வந்து கரெக்டாக ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல வந்து ஒரு பீப்புள்ஸ் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக இது இருந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் நான் இந்த வண்டி வந்து லிஸ்ட்ல வச்சிருக்கேன்னா அதுதான் காரணம். முக்கியமாக 200 cc வந்து ஒரு வண்டி 1.4 lakhs கிடைக்கணும். அது இது ஒரு வண்டி தான். பிளஸ் ஆஃப் ரோடு நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆன் ரோடும் யூஸ் பண்ணலாம். பர்ஃபெக்டான பைக் உங்களுக்காக. ஸோ அந்த ஒரு சஜஷன்ல தான் இந்த ஒரு வண்டி வந்து என் மைண்ட்ல இருந்தது. அதுக்காக தான் முக்கியமாக டெஸ்ட் பண்ண போறேன். வண்டியோட லுக் அண்ட் டிசைனை பற்றி பார்க்க போகிறோம். லுக் வைஸ் பார்த்தா சில பேருக்கு இந்த வண்டி பார்த்த உடனே பிடிக்கும், சில பேருக்கு வந்து பிடிக்காது. எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பிடிக்கவே இல்லை. என்னடா அந்த புது பைக் ஃபீலே வரல, கெத்தாவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த வண்டி வந்து மற்ற வண்டி மாதிரிலாம் பார்க்கறதுக்கு கெத்தாக இருக்காதுமா, ஆனால் ஓட்டுறதுக்கு நல்லாவே கெத்தாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை லுக் வைஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் தான் பயங்கர அட்ராக்டிவாக இருக்குங்க. இருக்கிற 4 கலர் காம்பினேஷன் ரெட் கலர் தான் பயங்கர அட்ராக்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் ரெட் கலர் தான் என்னோட ஃபேவரட் கலரும் கூட, அதுனால் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃப்ரண்ட்ல இருக்க மட் கார்டு, அப்புறம் ரியர்ல இருக்க எக்ஸாஸ்ட் எல்லாமே ஒரு செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆஃப் ரோடிங் பைக் மாதிரி தான் டிசைன் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. வண்டியோட ஹெட்லைட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. நைட்டில் த்ரோலாம் ஓகே, ஆவரேஜாக இருந்தது. இந்த பைக் ஆஃப் ரோட் மட்டும் இல்லை, நீங்கள் ஆன் ரோட்லேயும் ஓட்டலாம், ஆஃப் ரோட்லேயும் ஓடலாம். டியூல் பர்பஸும் சர்வ் பண்ணுது. டயர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் கிரிப்பாக நல்லா கொடுத்துருக்காங்க, பட்டன்ஸ்லாம் நல்லா பெருசாக கொடுத்துருந்தாங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து சீட் வரைக்கும் ரொம்பவே லீனியராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வண்டி பார்க்குறப்ப வந்து என்னடா இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தது. ஏன்னா ஒரு அட்வான்டேஜ் என்ன இருந்தாலும் நம்ம வண்டி ஓட்டுறப்போ வண்டி வந்து ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக் வைஸ்லேயே ஆகட்டும், டிசைன் வைஸ்லேயே ஆகட்டும், வண்டிக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. எதுவுமே எக்ஸ்ட்ரா பார்ட்ஸில் எதுவுமே வைக்காம கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கரெக்டான பேலன்சிங் பொசிஷன், பயங்கரமான ஏரோடைனமிக், சூப்பராக இருக்குங்க. அந்த வண்டி மேலே இருக்கிற விண்ட் வைசரும் வந்து கரெக்டாக அதோட வேல்யூ வந்து கரெக்டாக பண்ணியிருக்கு. அந்த வண்டிக்கு என்னென்ன தேவையே கரெக்டாக அந்த எலமெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே இல்லை வண்டியில். ஸோ லுக் அண்ட் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒர்க் ஃப்ரம் ஹீரோ மோட்டோ காப். இந்த வண்டியை பவர் அப் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா 199.6 cc ஆயில் அண்ட் ஏர்கூல் 4-stroke 2-valve சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். மேக்ஸிமம் பவர் டெலிவர்டு வந்து பார்த்தீங்கன்னா 17.8 bhp அட் 8500 rpm. மேக்ஸிமம் டார்க் 16.45 Nm அட் 6500 rpm. ட்ரஸ்ட் மீ, நான் கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும். வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மிட் ரேஞ்ச் ஆர்பிஎம்ல வச்சு வண்டி ஓட்டுறப்ப வண்டி போயிட்டே இருக்குங்க. ஃபாஸ்ட்டாக போன மாதிரியே தெரியல, ரொம்பவே ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது வண்டி. பெங்களூர் ஹைவேஸ்க்கு அதுக்கும் பெங்களூரில் போய் டக்குன்னு நிற்கிறேன், கரெக்டாக 1 hour போய் நிற்கிறீங்க பெங்களூரில். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அழகாக 80-100 வந்து க்ரூஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை வண்டியில். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 5-speed கியர் டிரான்சிஷன் தான் இருக்குது. நீங்கள் ஒரு கீர் மாத்திரப்பையும் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் போகலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் போகலாம் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஃபீல் நம்ம எனக்கு இருந்தது வண்டி ஓட்டுறப்போ. நான் ஓட்டின வண்டியில் வந்து அந்தளவுக்கு கியர் டிரான்சிஷன் வந்து ஸ்மூத்தாகவே இல்லை. ஏன்னா வண்டி வந்து ஒரு கியர்லேயும் வந்து ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது.
ஃப்ரண்ட்ல நமக்கு 35 mm டயா டிஸ்க் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியர்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன்ல எனக்கு எதுவுமே குறைய பெருசா தெரியல, ரொம்ப பர்ஃபெக்டான சஸ்பென்ஷனா இருந்தது. ஆஃப் ரோட்லயும் ஓட்டி பார்த்தேன், ஆன் ரோட்லயும் ஓட்டி பார்த்தேன், பெங்களூர் சிட்டிக்குள்ளயும் ஓட்டி பார்த்தேன். டியூனிங் வந்து பயங்கர அட்டகாசமா இருந்தது. வண்டியில இருக்க பிரேக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பெடல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரியர்லயும் வந்து டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 200 cc வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே இருந்தாலும் வந்து நம்ம நினைக்கிற இடத்துல எங்க நிறுத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து கரெக்டா வண்டி நிக்குது. ஃப்ரண்ட்ல இருக்க டயர் பார்த்தீங்கன்னா 90x90 21 inch டயர் கொடுத்துருக்காங்க. ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா 120x80 18 inch டயர் கொடுத்துருக்காங்க. டயர் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட் ஆஃப் ரோட்லயும் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்தது. நம்ம நினைக்கிற ரூட்ல வந்து எப்படி வேணா போடலாம் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் கொடுத்தது இந்த டயர் சிஸ்டம். ரொம்பவே கிரிப் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. ரொம்பவே எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். நான் வேணுன்ற அளவுக்கு டீடைல்ஸ் ஃபுல்லாகவே இருந்தது. அதுவும் எனக்கு தேவைப்படுற கியர் இண்டிகேட்டர் இருந்தது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருந்தது. மாமா பையன் வந்து இப்போ வரைக்கும் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலன்னு சொன்னேன். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே இருந்தது. ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கான், ரொம்பவே குட்டியாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. கியர் வந்து இண்டிகேட்டர் இருந்தாலும் வந்து கியர் வந்து இண்டிகேட்டர் காமிக்க மாட்டிருக்கு. நானும் வாங்கினேன், என்னோட அண்ணனும் வாங்கினாரு, அதோட அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வாங்கினாங்க. ஒரு 10 வண்டி கிட்ட பார்த்துட்டேன், எந்த வண்டியிலுமே வந்து அந்த கியர் போர்ஷன் வந்து கரெக்டாகவே காமிக்கல. இந்த வண்டியில் வந்து அது பிரச்சனையாக இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். சப்போஸ் நீங்களும் எக்ஸ்பர்ட்ஸ் ஓனராக இருக்கீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸ்பர்ட்ஸ் வண்டி வச்சிருக்காங்கன்னா அவங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில். பில்லியன் கம்ஃபர்ட் வந்து இந்த வண்டியில் வந்து பயங்கர கொஸ்டின் மார்க்காக தான் இருந்தது. நானும் ஓட்டி பார்த்தேன், என் ஃப்ரெண்டும் ஓட்டி பார்த்தாரு, ரெண்டு பேருக்குமே எங்களுக்கு ஃபீல் ஆகினது பில்லியன் கம்ஃபர்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை. சீட் வந்து ரொம்பவே குட்டியாக இருந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ரியல் இருக்க எக்ஸாஸ்ட்லாம் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் தரல, நான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். அதெல்லாம் எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் தரல, ஏன்னா சீட்டிங் பொசிஷன் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸ்பிட் 2 inches இருக்கு, எனக்கு உட்காந்து கம்ஃபர்டபுளெலாம் வந்து பயங்கர அட்டகாசமாக இருந்தது. ஒரு வண்டி மேலே உட்கார மாதிரி இல்லை, டேரெக்டாக ஒரு ஸ்டூல் மேலே உட்கார மாதிரி தான் இருந்தது, நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவேஸில் கம்ப்ளீட் பண்ணுறப்ப வந்து பர்ஃபெக்டான பைக் ஒரு 80 to 100 வந்து அழகாக வந்து க்ரூஸ் பண்ணிகிட்டே போகலாம், எந்த பிரச்சனையும் தரல எனக்கு. அதே மாதிரி இன்ஷியல் பிக்கப் வந்து 0 to 60 வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது ஓட்டுறப்ப வண்டி, அது வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என் வண்டி நான் நார்மலாக என் வண்டி எப்படி ஓட்டணும் அதே மாதிரி தான் இந்த வண்டியை ஓட்டினேன். நல்லாவே இருக்குது, இன்ஜின்லாம் பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா ஒரு 80-100 அந்த மாதிரி ரேஞ்சில் போகிறப்ப வந்து இன்ஜினை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனது வந்து என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு 80-90 வந்து நீங்கள் வண்டியில் தொடுறப்ப சைடு மிரரில் வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் இருந்தது, லைட்டான வைப்ரேஷனாக இருந்தது. அதனால பின்னாடி ரியரில் வர வண்டி வந்து எனக்கு கிளியராக தெரியல, அது ஒரு மெயின் ட்ராபேக்காக எனக்கு அந்த வண்டியில் ஃபீல் ஆச்சு. சிட்டியில் ட்ரைவ் பண்ணுறப்பெல்லாம் வந்து எனக்கு ஹீட்லாம் வந்து எந்த அளவுக்கு ஃபீல் ஆகலை. ஏர் அண்ட் ஆயில் கூட இன்ஜின் கொடுத்துருக்காங்க, அதுவும் அதோட வேலையை வந்து கரெக்டாக பண்ணுது. வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த வண்டி. இந்த வண்டியில் வந்து குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அது தான் அந்த சீட்டு அந்த மாதிரி பார்க்குறப்ப மற்ற எதுவுமே இந்த வண்டியில் வந்து குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு பக்காவான ஆஃப் ரோடிங் பைக், நினச்ச இடத்துல ஏற்றலாம். போயிட்டே இருந்தேன், திடீர்னு ஒரு ரோட்டை பார்த்து ஏற்றணும்னு நினச்சேன் ஏற்றிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் நினச்ச இடத்துல வண்டி ஓட்டலாம், நினைச்ச இடத்துல இறக்கலாம், வண்டி வந்து உங்க கண்ட்ரோல் இருக்குங்க. ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் ஹீரோ வந்து நம்ம கிட்ட ஹீரோ மோட்டோ பைக் வந்து கொடுத்துருக்காங்க. அது சூப்பர் ஹீரோவா இல்ல சைட் கிக்கா இல்ல வில்லனா, அது எல்லாமே வந்து ரைடரோட கையில தான் இருக்கு. ஏன்னா ரைடர் தான் வந்து அவரோட பைக்கை வந்து தீர்மானிக்கணும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மேபி நான் வந்து ஒரு பைக் வாங்குறதுக்கு வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வரைக்கும் நான் வந்து வேற மாதிரி ஒரு பைக்ல தான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வண்டியை ஓட்டிட்டு அப்புறம் தான் ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கக்கூடாது, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிற வண்டியை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சைடில் பேரல் திங்கிங்ல வந்து பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த வண்டினால உங்களுக்கு எதனா சேஞ்சஸ் ஆகிருக்கனாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வண்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வண்டி ஓடிட்டு அப்புறம் தான் இதுக்கப்புறம் வரப்போற வண்டியாக லிஸ்ட்டுக்குள்ளேயே வந்தது. ஸ்டே டியூன்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.